பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிப்பீட் ஷூ படத்தோட ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் லான்ச். இதில் விழாவின் நாயகர்கள் ரெண்டு பேர், ஒன்று இயக்குனர் கல்யாண், இன்னொன்று வந்து நம்ம நண்பர் சாம் சியஸ். ஐ திங்க் சாம் சியஸ் வரல நினைக்கிறேன், பட் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர் சிறப்பான இசையை கொடுத்துட்டே இருப்பார். மற்றும் வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கிற நெட்ஸ்கோ ஸ்டூடியோ ரியாஸ் மற்றும் கார்த்திக் அவர்களுக்கு பலத்த கைத்தொடலும் வரவேற்பு கொடுக்கணும். படம் எடுக்கிறது இங்கே ரொம்ப ஈஸி, அதை வெளியிடுறது பயங்கர கஷ்டம். அது மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் நிறைய இதில் அனுபவம் இருக்குது. எனக்கு என்னென்னா, அந்த படத்தை வெளியிட வந்த ஏடிஎம் மருதுராஜ் அவர்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே படம் எடுக்கிறது வர்றாங்க, விழாவை சிறப்பிக்கிறாங்க, பேசுகிறாங்க, நீங்களும் அதை ரெண்டு மூணு நாள் விளம்பரமாக போட்டுடுறீங்க, அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சா ஓடலையான்னு யாருக்குமே தெரியறதில்லை. நான் இதுவரைக்கும் ஒரு 11 படம் எடுத்திருக்கேன், எல்லாமே சின்ன படங்கள், ஜானுக்கு தெரியும், நிக்கில் சாருக்கு தெரியும். பட் இப்போ தான் அது ஸ்ட்ரகிள் வந்து இட்ஸ் வெரி பிக் ஸ்ட்ரகிள். என்னென்னா விழாவுக்கு வர்றதில் வந்து விழாவில் படத்தில் நடித்த நடிகர்களே இங்கே ப்ரொமோஷனுக்கு வர்றதில்லை, அது தமிழ் படத்தோட சாபம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் இப்போ ரீசெண்டாக எடுத்த படம் கூட லைக் பிக் ஸ்கேல் மூவி தான், அதில் நடித்த நடிகையே வந்து படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வரல. அவங்க ஏன் வரலன்றது அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவங்களோட படம் அவங்க தான் அதை ப்ரொமோட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ, அவங்க அதை ஒரு இங்கே மட்டும்தான் நடக்குது. இதே பாம்பேயில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் வராங்க. கமல் சார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 115 இடத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கார் விக்ரம், அதோட வெற்றிக்காக. பட் நம்ம இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தமாக சொல்லணும். ஒருத்தர் பயங்கர வலியாக இருக்குது எனக்கு இங்கே சொல்கிறதுக்கு. இங்கே நிற்கும்போது இந்த ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அம்மாவும் அப்பாவையும் கூப்பிட்டு விழாவில் கௌரவிச்சது ரொம்ப புதுமையாக இருந்தது. இட்ஸ் அதுதான் அவங்களோட வெற்றி நான் நினைக்கிறேன். ஸோ வெற்றியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த படத்துக்கு. அடுத்தடுத்த படங்கள் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க, தயவுசெய்து கொஞ்சம் பாஸ் பண்ணி இந்த படத்தை ஒழுங்காக ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் தேவைப்படுது. சின்ன படம் இங்கே எதுவுமே கிடையாது. ஜெயிக்கிற படம்லாம் பெரிய படம், ஜெயிக்காத படம் தான் சின்ன படம் இங்கே. ஸோ தயவுசெய்து இந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுங்க. ஏன்னா யோகி பாபுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏன் யோகி பாபு எனக்கு வரலன்னு தெரியல. இனி நீங்கள் பண்ண போகிற எல்லா படத்துலேயும் உங்கள் அட்லீஸ்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குங்க. அதாவது என் ப்ரொமோஷனுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் 1 week வரணும்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ப்ரொமோஷன் அவங்க வரலன்னா அந்த படத்தை நம்ம எப்படி கூவி விற்க முடியும், யார் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. தயவுசெய்து அடுத்த படங்கள் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினாவது கண்டிப்பாக ஒரு 3 ப்ரொமோஷனுக்காவது நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களோட பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு மற்றும் ஒரு முறை வெற்றி வாகை சூடுவார் என்பது நிச்சயமாக. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கார் எழுத்தாளர் சங்கத்தில் சார், வாழ்த்துக்கள் சார். மற்றும் நிறைய பேர் இருக்காங்க மேடையில், லியாக்கத்தலையான் சார் இருக்காங்க, மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு நன்றி. சாரி கொஞ்சம் எமோஷனலாக பேசியிருப்பேன், இதெல்லாம் வலி தான், ரொம்ப பயங்கரமாக கஷ்டம். பட் இருந்தாலும் இந்த வந்திருக்க ப்ரொடியூசர் ஆதரிச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 படம் எடுப்பாங்க. அதை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், மற்றும் இந்த விழா கூப்பிட்ட கோபி பிரதர் மற்றும் நிக்கில் சார், ஜான் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.